கும்பகோணத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தில் இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்கின்ற மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. இதில் 7 கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் தமிழகத்தில் முதல்கட்டமாக வாக்குப்பதிவு ஏப்ரல் 19 தேதி நடைபெறுகிறது. இதனையடுத்து வாக்குப்பதிவிற்கான இறுதிக்கட்ட பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் வேட்பாளர்களும் தங்களது இறுதிக்கட்ட பிரச்சாரத்திற்காக களமிறங்கியுள்ளனர். இந்நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் பாபுவை ஆதரித்து காந்தி பூங்கா முன்பு மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் தலைமையில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் மாநகர செயலாளர் ராமராமநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தவமணி, ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவழகன், தேசிய முற்போக்கு திராவிட கழக மாவட்ட செயலாளர் சங்கர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.